விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் அகழாய்வில் அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய சங்கு வளையல்கள் முத்துமணிகள் கண்டறியப்பட்டுள்ளன வெம்பக்கோட்டை அருகே வைப்பாற்றின் வடக்கரையில் அமைந்துள்ள உச்சிமேட்டில் இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவிலான தொல்லியல் மேட்டில் அகழாய்வு பணிகள் கடந்த பதினாறாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகின்றன வைபாற்றின் வடக்கு கரையோரத்தில் முன்னதாக கடந்த முப்பத்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பிருந்து மேற்கொள்ளப்பட்ட மேற்பரப்பு அகழாய்வின் மூலம் இந்த தொல்லியல் மேட்டில் நுண்கற்காலம் முதல் இடைக்காலம் வரை தொடர்ந்து மனிதர்கள் வாழ்ந்ததற்கான பல்வேறு அடையாளங்கள் வெளிப்பட்டுள்ளன இதையடுத்து இங்கு அகழாய்வு நடத்த அரசு அறிவிப்பு வெளியிட்டு கடந்த இரண்டு வாரங்களாக பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இதுவரை நடைபெற்ற கழாய்வில் அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய சங்கு வளையல்கள் முத்துமணிகள் கண்டறியப்பட்டிருப்பது தொல்லியல் ஆர்வலர்களின் ஆவலை அதிகரித்துள்ளது இப்போ தொண்ணூறு சென்டிமீட்டர் அளவுக்கு அந்த ரெண்டு குழிகள் இப்போ தோண்டியிருக்காங்க தோண்டி பார்த்தீங்கன்னா தோன்றது பக்கத்தில் மேல் மட்டத்திலே வந்து இப்போ எங்களுக்கு கிடைக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கள பாசிகள் ப இது அந்த கலையங்கள் அப்போ தட்டுமாக வட்டவடிகள் உள்ளது அப்புறம் வந்து அந்த வளையல் அந்த சங்கு நாளான அந்த பாசிகள் அதெல்லாம் வளையல்கள் இந்த மாதிரி நிறைய அசையங்கள் மேலே கிடைக்குது இப்போ தோண்ட தோண்ட அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பகுதியில் வெம்பகோட்ட பகுதியில் நான் தோன்றும் போது மேலே நிறைய கிடைக்குது அப்படிம்போது இன்னும் தோன்ற தோண்டு புதுசு புதிய அதிசயங்களை கிடைக்கும் போல தெரியுது அப்படின்னு தொழில்துறை ஆய்வாளர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வெம்பக்கோட்டையில் தற்பொழுது வரை தொண்ணூற்று ஒரு சென்டிமீட்டர் அளவில் இரு குழிகளும் நாற்பத்து சென்டிமீட்டர் அளவில் ஒரு குழியும் தோண்டப்பட்டுள்ளன இதில் இதுவரை முத்துமணிகள் சங்கு வளையல்கள் சுடுமண்ணால் செய்யப்பட்ட விளையாட்டு பொருட்கள் தக்களி வண்ண பாசிகள் கண்டறியப்பட்டுள்ளன தற்பொழுது தொன்மையான மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன மேலும் தொடர்ந்து இந்த அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருகின்றன